சில வார்த்தைகளை மட்டும் பேசி நாம் அதிக நேரம் ஜபத்திற்குள் கடந்து போக நான் வாஞ்சிக்கிறேன். சகரியா டோனிஃபோம் என்ற ஒரு ஜப மனிதர் ஒருவர் உண்டு. அவர் எழுதின புத்தகங்கள் எல்லாம் வாசிக்கும் போதே ஒவ்வொரு எழுத்துக்களும் அக்னி தளம்புகளாய் உள்ளே பாய்ந்து சென்று ஜபத்தை உயிர்ப்பிப்பதை நான் பார்த்திருக்கிறேன். அந்த தெய்வ மனிதன் எழுந்து நின்று அநேக இடத்தில் கேட்கிற ஒரே ஒரு காணிக்கை, எனக்கு ஜப காணிக்கை எனக்கு தாருங்கள் என்று கேட்பாராம். நம்முடைய தேசத்தில் நாம் அநேக காரியத்திற்கு நாம் காணிக்கை வாங்குகிற பழக்கங்கள் உண்டு. ஆனால் சகோதரர் டோனிஃபோம் தன் சபையாரை எழுப்பிவிட்டு கேட்பாராம், இன்றைக்கு இரவில் ஒரு மணி நேரம் எனக்காக ஜெபிக்கிற ஒரு 300 பேர் எனக்கு காணிக்கை கொடுங்கள் என்பாராம். சில நேரத்தில் ஒரு நாள் உபவாசம் பண்ணி எனக்காக ஜெபிக்கிற ஒரு 500 பேர் எனக்கு காணிக்கை தாருங்கள் என்பாராம். ஆகவேதான் அவருடைய ஜப ஊழியங்கள் மிகவும் ஆசுவாதமாக இருந்தது. ஒரு முறை அவர் தேனிக்கு வந்திருந்த போது அருமையான அண்ணன் பேட்டி ஜாஷ்வாவோடு கூட நானும் அதில் கலந்து கொண்டு கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து ஜெபிக்க நான் கடந்து சென்றேன். ஒரு வார்த்தை சொன்னாலும் அந்த வார்த்தை அக்கினி பிளம்புகளாய் மரித்து போன சரீரத்தை எலும்புகளை உயிர்ப்பிக்கிற வல்லமை உள்ள வார்த்தைகள் அவள் வாயிலிருந்து புறப்பட்டு வந்ததை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டு நான் நின்றேன். ஏனென்றால் ஜபம்தான் நம்முடைய சபையில் நம்மை தூணாக்குவதே ஜபம்தான். ஒரு சபையின் மக்கள் ஒரு சபைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விலையேறப்பட்ட ஒரு காரியம் இருக்கும் என்றால் அந்த சபையின் போதகருக்கும் அந்த சபையின் தரிசனத்திற்கும் ஜபிக்கிற ஜபம்தான். அதை விட மேன்மையானது எதுவுமே இல்லை. ஒரு சபைக்கு வருகிற ஒரு ஒரு சபை மக்கள் கொடுக்கக்கூடிய விலையேறப்பட்ட ஒரு உதவி இருக்கும் என்றால் அது சபை போதகருக்காக ஜெபிக்கிற ஜபம்தான். இந்த ஜபம்தான் உங்கள் தரிசனத்தை துரிதப்படுத்தும், சபையின் தரிசனத்தை வேகப்படுத்தும், ஆத்தும பாரத்தை கொண்டு வரும், உங்களை மன்றாடி ஜெபித்து பரிந்து பேச வைக்கும், ஒருமனப்படுத்துவதும் ஒற்றுமைப்படுத்துவதும் ஜபத்தை துரிதப்படுத்துவதும் எழுப்புதலை வேகப்படுத்துவதும் இந்த ஜபம்தான். இந்த ஜபம் ஒரு மனிதனை உருவாக்கும், ஆமென், உயிர்ப்பிக்கும், உபயோகப்படுத்தும், சபைக்கு தூணாக்கும், ஊழியத்திற்கு நம்மை பொறுப்பாக்கும், தரிசனத்தின் நமக்கு பங்காளிகளாய் நம்மை மாற்றும், தரிசன செயல்களை செய்ய வைக்கும், தூரமாய் பார்க்க வைக்கும், தேவனுடைய இருதயத்தை படிக்க வைக்கும், தேவனோடு இணைந்து ஜெபிக்க வைக்கும், தேவ உறவுக்குள் நம்மை கொண்டு வந்து நிறுத்தும். தேவனுடைய இருதயத்தை படிக்க வைப்பதும் தேவனுடைய இருதயத்தை புரிந்து கொள்வதும் ஆழமான அவருடைய ஐக்கியத்தை கொண்டு வரும் இந்த ஜபம்தான். அல்லேலூயா. ஒவ்வொரு ஜபத்திற்கும் ஒரு வல்லமை உண்டு. உபவாச ஜபம் உங்களை தேவனுக்கு அருகில் நெருங்கி வைப்பதற்கு உதவி செய்யும். மன்றாட்டு ஜபம் உங்களை தேவனுடைய சிநேகிதனாக மாற்றிவிடும். உத்தரவாதமான ஜபம் தேவனுடைய பாரத்தை உங்களுக்குள் கொண்டு வரும். யுத்த ஜப அபிஷேகம் உங்களை யுத்தத்தில் உங்களை தளபதியாக மாற்றும். கண்ணீர் ஜபம் கர்த்தரை இறங்க வைக்கும். கற்ப வேதனை ஜபம் ஆத்துமாக்களை பிறப்பிக்கும். உள்ள முடைந்து ஜபிக்கும் ஜபம் கல்லான மக்களை இருதயத்தை கரைய வைக்கும். இரவு ஜபம் தேசத்தின் இருளை துரத்த வைக்கும். ஜாமக்கார ஜபம் உங்கள் தேசத்தின் உங்களை ஜாமக்காரனாய் மாற்றும். ஒவ்வொரு ஜபத்திற்கும் வேண்டிய விலையேறப்பட்ட ஒரு வல்லமையை நீங்கள் ஜபத்தின் மூலம் நீங்கள் பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அல்லேலூயா. நான் போகாத இடத்திற்கு நம்முடைய ஜபம் போகும். கடலை கடந்து போகும், தேசத்தை கடந்து போகும், கண்டங்களை கடந்து போகும். ஜபம் தேசத்தில் மறுரூபத்தை உண்டாக்குவது ஜபம்தான். அல்லேலூயா. இன்டன்சிவ் கேர் யூனிட்டில் இருக்கக்கூடிய ஒரு மரணத்திற்கு போராடி கொண்டிருக்கிற ஒரு சகோதரனுக்காகிலும் சகோதரிக்காகிலும் நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய உதவி என்று இருப்பதால் ஜபம்தான். அந்த இன்டன்சிவ் கேர் யூனிட்ல இருக்கக்கூடிய டாக்டர் சொல்லுவாங்க, மருத்துவர் சொல்லுவாங்க, யாரையும் அலோவ் பண்ண மாட்டோம் சார், ஆனால் நம்மை அலோவ் பண்ண முடியாது, ஆனால் தடுக்கலாம், நம்முடைய ஜபத்தை அவங்க தடுக்க முடியாது. அல்லேலூயா. அதுதான் பெரிது. அல்லேலூயா. ஒரு ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும், விசுவாசிக்க ஒரு பெரிய சத்து, அதாவது ஜபிக்கிற மனிதனுக்கு இருக்க பெரிய சொத்து ஒரு மன்றாட்ட அபிஷேகம் தான். கண்களிலே கண்ணீரும் இருதயத்திலே வாஞ்சையும் முழங்காலிலே பலனும் இருந்தால் போதும், தேசத்தை அசைத்து விடலாம். அதுதான் பெரிய சொத்து. ஆகவே இந்த கண்ணீர் வற்றி போகாத கண்களை உடைய கண்ணீராய் நம்முடைய கண்களை நான் பார்த்து கொள்ள வேண்டும். சில நேரத்தில் கண்களில் இருக்கிற கண்ணீர் வறண்டு போக வாய்ப்புகள் உண்டு. இருதயத்தில் இருக்கிற வாஞ்சை குறைந்து போக வாய்ப்புகள் உண்டு. ஆமீன். முழங்கால் இருக்கிற பலன் கொண்டி போவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஏனென்றால் ஒரு காலத்தில் பணம் என்று ஓடினவர்கள் பணத்தை பிடித்த பின்மே சமாதானமாக இல்லை.
இன்னைக்கு பணத்தை பிடிப்பதற்கு ஓடிக்கொண்டிருக்க அநேகர் வாழ்க்கையில் ஜெபிப்பதற்கு நேரமில்லை, வேதத்தை தியானிப்பதற்கு நேரமில்லை, சபைக்கு பங்காளியாய் சபைக்கு உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்க வேண்டியவர்களுடைய பார்வையாளராக மாறிவிட்டார்கள். காரணம் என்ன? ஜெபம் குறைந்து விட்டது. ஜெபத்தில் தான் சத்துரு போராடுவான். நீங்கள் சபைக்கு காணிக்க கொடுப்பதை கூட சத்துரு பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டான். ஆனால் அதே சபைக்கு நீங்கள் ஒரு மணி நேரம் ஜெபிக்கன்னு சொல்லி பாருங்கள், அங்குதான் சத்துரு போராடுவான். சிந்தையில் போராடுவான், சரீரத்தில் போராடுவான், குடும்பத்தோடு கூட போராடுவான். அவனுக்கு தெரியும், ஒரு மனுஷன் நல்லா ஜெபிக்க தெரிஞ்சிட்டானா, ஜெபிக்கிற மனுஷன்தான் சாத்தானுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்த முடியும், ஜெபிக்கிற மனிதன் தான் சாத்தானுக்கு பாதிப்பை ஏற்படுத்த முடியும், ஜெபிக்கிறவனே சாத்தானுக்குடைய வாழ்க்கையில் அழிக்க முடியும். அல்லேலூயா. ஜெபிக்கிற மனிதன் தான் தூரமாய் பார்ப்பான், தீவிரமாய் பார்ப்பான், இயேசுவின் கண்களை கொண்டு பார்ப்பான். அந்த கண்கள் பார்க்கும்போது தான் இந்த தேசத்தின் நிலைகளை அறிந்து பாரத்தோடு கண்ணீரோடு ஜெபிக்க முடியும். அல்லேலூயா. இந்த ராத்திரி நேரத்தில் தேவன் நமக்கு அப்படிப்பட்ட இருதயத்தை தர வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்க வாஞ்சிக்கிறேன். அல்லேலூயா. ஒரு ஏழு இருதயங்களை குறித்து நான் சொல்ல வாஞ்சிக்கிறேன். ஜெபிக்கிறவங்களுக்கு வேகமாய் அதை குறிப்பெடுத்துக் கொள்ள வேண்டுமானால் எழுதிக்கொள்ளலாம், விளக்கமாய் சொல்வதற்கு இன்னொரு முறை தான் பார்க்கலாம். அல்லேலூயா. முதலாவது காரியம், அந்த ஜெபிக்கிறதற்கு அனல் உள்ள இருதயத்தை நீங்கள் தேவனிடம் கேட்க வேண்டும். ஒரு அனல் உள்ள இருதயம். ஜெபம் என்றால் என்ன? ஆமென். ஜெபம் என்றால் என்ன? நல்ல கவனிங்கள். உணர்வுள்ள இருதயத்திலிருந்து புறப்படுகிற அனல் உள்ள வார்த்தை, அனல் உள்ள இருதயத்திலிருந்து புறப்படுகிற உணர்வுள்ள வார்த்தை தான் ஜெபம். அல்லேலூயா. அப்போ சங்கீதம் 39:3, சங்கீதம் 39:3 அந்த வசன வேதம் என்ன சொல்லுகிறது? ஆமென். அனலுள்ள இருதயத்தை வேண்டும். அல்லேலூயா. இரண்டாவது, தேவனால் பாரப்படுத்தப்படுகிற ஒரு இருதயம். முதல் அனலுள்ள ஒரு இருதயம், இரண்டாவது ஜெபிப்பதற்கு அடுத்து தேவை ஆண்டவிடம் கேட்க வேண்டிய இரண்டாவது கேட்கும் பாரப்படுத்தப்படுகிற இருதயம். 1 சாமுவேல் 16:1 நல்ல கவனியுங்கள். இங்கு சவுலுக்காக இங்கு சாமுவேல் பாரப்பட்டு ஜெபிக்கிறார். பாருங்க, நீ எவ்வளவு நாள் நீ துக்கித்துக் கொண்டிருப்பாய். ஆண்டவர் மனிதனை பாரப்படுத்த வேண்டும். ரோமர் 8:26 வாக்கு கடங்காத பெருமூச்சிகளோடு ஜெபிக்க வைக்கிற பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனை தூண்டினால்தான் அதிக நேரம் ஜெபிக்க முடியும். நல்ல கவனியுங்கள், நீங்க ஜெபிப்பதற்கு உங்களுக்கு நேரம் இருக்கலாம், ஜெபிப்பதற்கு ஒரு திட்டம் இருக்கலாம், ஜெபிப்பதற்கு ஒரு வாஞ்சை இருக்கலாம். ஆனால் அந்த திட்டத்தை வைத்தும் அந்த வாஞ்சையை வைத்தும் நீங்கள் எழுதி வைப்பதனால் மூலமும் கரத்தை உயர்த்தி ஒப்பு கொடுப்பதன் மூலம் ஜெபித்து விட முடியாது. இந்த ஜெபாபிஷேகம் ஊற்றப்பட்டால் தான் ஜெபிக்க முடியும், ஜெபாபிகளை நிரப்பினால் தான் ஜெபிக்க முடியும். அல்லேலூயா. மூன்றாவது, கொழுந்து விட்டு எரிகிற ஒரு இருதயம். லூக்கா 24:32 அவர் நம்மோடு பேசின பொழுது நம்முடைய உள்ளம் கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று எம்மாவூர் சீசர்கள் சொன்னார்கள். முதலில் தேவனால் அனலாக்கப்பட்ட ஒரு இருதயம் தேவை, இரண்டாவது தேவனால் பாரப்படுத்தப்படுகிற ஒரு இருதயம் தேவை, மூன்றாவது கொழுந்து விட்டு எரிகிற ஒரு இருதயம் நமக்கு தேவை. அடுத்து நான்காவதாக, பரிதவிக்கிற ஒரு இருதயம். ஜனங்களை பார்க்கிற போது ஒரு பரிதவிக்கிற ஒரு இருதயத்தை ஆண்டவர் நமக்கு தர வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் பயணித்துக் கொண்டே இருக்கிறீர்கள், உங்களுக்கு முன்பதாக ஒரு 108 வண்டி போகிறதுன்னு வைத்துக் கொள்ளுங்கள். அந்த வாகனத்திலிருந்து எழும்புகிற சத்தம் ஒரு மன்றாடு ஜெபிக்கிறவனை கண்டிப்பாக ஜெபிக்க தூண்டும். ஆமென். தூண்டித்தான் ஆக வேண்டும். ஏனென்றால் அந்த வண்டிக்குள் ஏதோ ஒரு மனிதன் மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிறான். அந்த சத்தத்தை கேட்கிற போது அவன் ஜெபிக்கிறான். மன்றாடு ஜெபிக்கிறவனை யாரும் கட்டாயப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். ஜெபம் என்பது இஷ்டப்பட்டு செய்வதை தவிர கஷ்டப்பட்டு செய்வதல்ல ஜெபம். ஆமென். ஜெபத்தின் ஆரம்பத்தில் நேரம் போகவில்லை என்பார்கள், ஆனால் ஜெபாபிஷேகம் வந்த பின்பு நேரம் போதவில்லை என்பார்கள். அதுதான் ஜெபாபிஷேகத்தின் வல்லமை. முதல்ல ஜெபம் நேரம் போகல அப்படின்வாங்க, ரெண்டாவது நேரம் போதவில்லை. ஜெப அபிஷேகம் வந்து விட்டாலே ஒரு விசேஷத்த கிருபை இறங்கி வரும். அப்போ ஒரு பரிதவிக்கிற ஜனங்களை பார்க்கிற போது, ஒரு பரிதவிக்கிற ஜனங்களை கண்டபோது, இயேசு மேய்ப்பனில் ஆடுகளைப் போல இருந்தார் என்று சொல்லி. சில பட்டணங்களுக்கெல்லாம் நான் வருகிற பொழுது வாகனத்தில் தான் பயணிப்பேன், ஆனால் கண்களிலிருந்து கனி ஒழுவிக்கொண்டே இருக்கும். அது ஒரு பெரிய பாக்கியமாக நான் நினைப்பேன், ஒரு பெரிய பாக்கியம். நான் ஒன்றும் சம்பாதிக்கவில்லை ஆண்டவரே, ஆனால் நான் அழுது போன மக்களுக்காக கண்ணீரோடு ஜெபிக்க வைக்கணுமே என்று சொல்லி. ஏழு விதத்தில் நாம் ஜெபிக்க வேண்டும். சாதாரணமாகவே மனதில் ஜெபிக்க வேண்டும், சாதாரணமாக உதடுகள் அசையும்படி நாம் ஜெபிக்க வேண்டும்,
மூன்றாவது சத்தமாக ஜபிக்க வேண்டும். நான்காவது அந்நியபாசையில் ஜபிக்க வேண்டும். ஐந்தாவது கண்ணீரோடு ஜபிக்க வேண்டும். ஆறாவது மன்றாடி ஜபிக்க வேண்டும். ஏழாவது நம்ம போராடி ஜபிக்க வேண்டும். பல விதத்தில் நம்ம ஜபிக்கலாம், ஆனால் மனதுக்குள் ஜபிக்கலாம். சில முக்கியமான பகுதிக்குள் நீங்கள் போகிற போது நீங்கள் மனதுக்குள் நீங்கள் ஜபிக்கலாம். அன்றைக்கு ராஜாவுக்கு பதிலளிப்பதற்கு முன்பு அங்கு நெகேமியா மனதுக்குள் ஜபிக்கிறதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அன்னால் உதடுகள் அசைபடி ஜபிக்கிறதை பார்க்கிறோம். இயேசு சத்தமாக ஜபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். பவுல் போராடி ஜபிக்கிறதை பார்க்கிறோம். மோசே மன்றாடி ஜபிக்கிறதை பார்க்கிறோம். அன்னால் கண்ணீரோடு ஜபிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இப்படி பரிசுத்த வேதாகமத்தில் எல்லாமே இருக்கிற இயேசுடைய ஜபத்தை கவனித்து பார்த்தால் பல விதத்தில் இயேசு ஜபிக்கிறார். முழங்கால் படியிட்டு ஜபிக்கிறார், கீழே விழுந்து ஜபிக்கிறார், கண்ணீரோடு ஜபிக்கிறார், சத்தத்தோடு ஜபிக்கிறார், பெருமூச்சோடு ஜபிக்கிறார், வியாகுலத்தோடு ஜபிக்கிறார், ரத்தம் வரும்படி ஜபிக்கிறார், பகல் வரும் வரைக்கும் ஜபிக்கிறார், திரும்ப திரும்ப ஜபிக்கிறார், பல காரியங்களை ஜபிக்கிறார். பரிதபிக்கிற இருதயம். அடுத்ததாக அன்றோட கேவின் பரிந்து பேசுகிற இருதயம். அல்லேலூயா. பரிந்து பேசி ஜபிக்கணும். 106 சங்கீதம் 23 வசனம் பரிந்து பேசி ஜபிக்கணும். நல்ல கவுனியங்கள், நான் இன்றைக்கு உங்களுக்கு மேடையில் நான் நிற்கிறேன். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, நான் மேடைக்குள் நான் நிற்கிறேன். எனக்கு ஒரு திறமை இருந்தால் போதும், நான் நின்று விடலாம். ஆனால் தேவனுக்கு முன் நிற்பது வேறு, மனிதனுக்கு முன் நிற்பது வேறு, தேவனுக்கு முன் நிற்பது வேறு. எளிமையா 15:1 தேவனுக்கு முன் நிற்பது. சங்கி 106:23 தேவனுக்கு முன் நிற்பது. உபாகம் 5:5 தேவனுக்கு முன் நிற்பது. மண்டபத்திற்கும் பலிபீடத்திற்கும் இடையிலே அழுது புலம்பு சாதாரணமான காரியம் அல்ல, அது சிநேகிதன் என்ற ஸ்தானத்தில் வரும்போது தான். ஆகவே அந்த இருதயத்தை ஆண்டோட கேட்கணும். ஆண்டோரை பரிந்து பேசி பரிதபிச்சு ஜபிக்கிறது. அண்ணன் ஜபத்தை நடத்தினான், ரொம்ப இதாக இருக்கும். சிலவங்க ஜபத்தை நடத்துகிற போதே அந்த அபிஷேகம் இறங்கி வரும் பாருங்க. இந்த மண்டாட்டின் அபிஷேகம் இறங்கி வரும், உள்ளங்களை உடைத்து ஊற்றி ஜபிக்கிற அபிஷேகம். இயேசு கிறிஸ்து தன் ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி ஜபித்தார் என்று இயேசு 53:12 நம்ம வாசிக்கிறோம். ஊக்கமாக ஜபிக்கிறார், இருதயத்தில் ஜபிக்கிறார். அண்ணா சொல்றார், என் இருதயத்தை நான் ஊற்றி விட்டேன். சங்கீதம் 62:8 இருதயத்தை ஊற்றி விட்டு ஜபிக்கிற ஒரு ஜபம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இது நம்ம விழுந்துடக்கூடாது. இந்த உணர்வடைகிற இருதயம் மட்டும் கொழுந்து விட்டேறுகிறது. பரிந்து பேசி ஜபிக்கிற இருதயம், பரிதபிச்சு ஜபிக்கிற இருதயம், போராடி ஜபிக்கிற இருதயம், மன்றாடி ஜபிக்கிற இருதயம், பதில் வருகிற வரைக்கும் ஜபிக்கிற இருதயம். அது ஆண்டவரே கேட்கணும், ஆண்டவரே எனக்கு அந்த கிருபைகளை தாரும். நான் மன்றாடி தான் ஜபிக்கணும், நான் போராடி நான் ஜெபிக்கணும். என் இருதயம் இப்போது அனலாகவே இருக்கணும். என் கொழுந்து விட்டு எரிகிற அனுபவத்துக்குள்ள எனக்கு தாங்க அப்படின்னு ஜெபிக்குவது. ஆண்டவர் அந்த அபிஷேகத்தை, வெளியேறப்பட்ட அபிஷேகத்தை நம்மில் வைப்பார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இந்த அபிஷேகத்துக்கு தான் நான் இன்னைக்கு நான் ஜெபிக்க போறேன். எனக்கு ஆண்டவர் அதை தான் சொல்லி அனுப்புனாரு. நான் கடைசியில் போராடி ஜெபித்த போது எனக்கு ஒரு ஆண்டவர் வார்த்தை கொடுத்தார், இன்றைக்கு உள்ள யுத்த குதிரைகளாய் நிறுத்துவேன், யுத்த சிறந்த யுத்த குதிரைகளை நான் நிறுத்துவேன், சிலரை விசேஷமாக நான் பிரித்தெடுப்பேன். ஆண்டவர் எனக்கு கொடுக்கப்படுகிற நேரத்துக்குள் நீ சொல்லுகிறதை நான் நிறைவேற்றி கடந்து போக வேண்டும் என்று சொல்லி மன்றாடி வந்து நான் நிற்கிறேன். ஆனால் கர்த்தர் சிலரை முத்திரையிட்டு பிரித்தெடுப்பார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். மனுபுத்திரனே, நீ எருசலேம் எங்கும் போய் அங்கு செய்யப்படுகிற அருவறுப்புகளை பார்த்து பெருமூச்சு விட்டு அழுகிற மக்கள் நெற்றியிலே அடையாளம் போடு. அப்போ சூழ்நிலைகளை பார்க்கிற போது, செய்திகளை கேட்கிற பொழுது, அழிந்த ஒரு ஆத்துமாக்களின் அவல நிலைகளை பார்க்கிற போது, உள்ளம் உடைந்து ஜபிக்கிறானே அவனை கர்த்தர் முத்திரை போட்டு பிரித்தெடுக்கிறார். அல்லேலூயா. 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 அப்படிப்பட்டவர்களாய் நீங்கள் இருப்பீர்கள். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், எவ்வளவு பெரிய ஒரு காரியம். ஆமென். பாருங்க, அதே சொல்லுவோம், எனக்கா ஜெபம் பண்ணுங்க, எனக்கா ஜெபம் பண்ணுங்க. ஒரு தேசத்திற்காக ஜெபிப்பதும், ஒரு சபையின் தரிசனத்திற்காக ஜெபிப்பதும், வளர்ச்சிக்காக ஜெபிப்பதும், தரப்பில் நிற்பதும் உன்னதமான ஒரு காரியம். அதை கர்த்தர் நம்மை நம்பி தந்திருக்கிறார். அல்லேலூயா. நான் செய்ய போகிறது ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. அப்படி என்றால் இந்த ஜப அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுகிற போது தேவனுடைய மனதை நாம் பகிர்ந்து கொள்ளுகிறோம், தேவனுடைய மனதை நாம் பகிர்ந்து கொள்ளுகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் தானே 12 பேரையும் தெரிந்தெடுத்தார், இரவெல்லாம் ஜெபித்து. ஆனால் கெச்சமனை தோட்டத்தில் போன பொழுது 3 பேரை மட்டும் தனியாக பிரித்தெடுக்கிறாரே. ஆண்டவருக்குள்ள இன்னர் சர்க்கிளை பார்த்தீங்களா? ஒரு 3 பேர், பேதுருவையும் யோவானையும் யாக்கோவையும் தனியாக அழைத்து கொண்டு போய், என் ஆத்துமா மரணத்திற்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, என்னோடு கூட விழித்திருங்கள். அதே
அதே போல எல்லாரிடத்திலும் அல்ல, ஆண்டவர் சபைக்குவர்கள் சிலரோடு தன் மனதை பகிர்ந்து கொள்ளுகிறார், தன் எதிர்பார்ப்பை பகிர்ந்து கொள்ளுகிறார், தன் விருப்பத்தை பகிர்ந்து கொள்ளுகிறார். என்னுடைய மனதை பகிர்ந்து கொண்டு ஜபிக்கிறவர்கள் யார் உண்டு? என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர்கள் யார் உண்டு? அழிந்த ஒரு ஆத்மாக்களுக்காய் என் இருதயத்தின் அங்கலாய்ப்பை புரிந்து கொண்டு, என் இருதயத்தின் அங்கலாய்ப்பை புரிந்து கொண்டு என்னிடத்தில் திறப்பில் என்று மன்றாடி ஜபிக்க யார் உண்டு என்று சொல்லி கர்த்தருடைய இருதயம் கை கண்களை தேடிக்கொண்டே இருக்கும். அல்லேலூயா! இந்த கூடுதல் கர்த்தருடைய கண்களை தேடிக்கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா! கர்த்தருடைய கண்கள் தேடிக்கொண்டே இருக்கிற சில ஜப முகாம்களை நான் போவோம் பாருங்க. சுனரை கர்த்தர் அற்புதமாய் நடத்துவார். அந்த அபிஷேகம் ஊற்றப்பட்டவன வாழ்க்கை அப்படி சேஞ்ச் ஆகும் பாருங்க. அவன் லைஃப் அப்படி சேஞ்ச் ஆகும். அவங்க அவங்களுடைய தோற்றங்களிலே மாற்றத்தை பார்ப்பேன். சுபாவங்களில் மாற்றம், அர்ப்பணிப்பில் மாற்றம், பிரதிஷ்டையில் மாற்றம், பரிசுத்தத்தில் மாற்றம், தனிப்பட்ட வாழ்க்கையில் மாற்றம். ஒரு மனிதன் மேல் தேவனுடைய கரம் வைக்கப்படுமானால் அவன் வித்தியாசமாய் மாற்றப்படுவான். அந்த அபிஷேகம் அந்த வெளியே இறங்கி வரும். வழக்கத்தை வித்தியாசமாய் பிரித்தெடுப்பார். அல்லேலூயா! ஒன்று தெரிந்து கொள்ளணும், நம்ம ஆண்டவர்கிட்ட போகிறது வேற, ஆனால் ஆண்டவர் நம்மிடத்தில் நெருங்கி வருவது வேற. அந்த மண்டாட்டின் அபிஷேகம் நம்மகிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒழுங்கு கிடமா நம்ம ஜபிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஆபிரகாமை தேடி வந்த ஆண்டவர் நம்மையும் தேடி வருவார். அல்லேலூயா! அதான் ஜபிக்கிற நேரம் மட்டும் ஜப நேரம் இல்லை, ஜெபிக்கிற நேரம் உங்களுக்கு 4:30 வச்சுக்கோங்க, அது மட்டும் ஜெப நேரம் அல்ல. மன்றாடி ஜெபிக்கிற ஒரு மனிதன், ஒழுங்கு கிரமமாக ஜெபிக்கிற ஒரு மனிதன், தேவனுக்கு இருதயத்துக்கு அருகில் நெருங்கி இருக்கிற ஒரு மனிதன், எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் கர்த்தருடைய சம்பாஷிப்பதற்கு கர்த்தர் ஆயத்தம் உள்ளவனாக இருக்கிறார். ஏனென்றால் ஜெபிக்கிறவனுக்கு பரலோகத்தோடு தொடர்பு, தேவனோடு தொடர்பு, தேவ தூதர்களோடு தொடர்பு, ஜெபிக்கிற மக்களோடு தொடர்பு, ஜெபிக்கிற சபையோடு தொடர்பு இருக்கிறது. எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் அவனுக்கு பரலோகத்தில் இருந்து அழைப்பு வரலாம், தேவனிடமிருந்து அழைப்பு வரலாம். மோசே, நீ மட்டும் நெருங்கி வா என்று அழைப்பு வரலாம். நீ மட்டும் உபவாசம் பண்ணி நீ இடத்தில் நெருங்கி வரலாம். நீ சமூகத்தில் வந்து நான் உன்னோடு பகிர்ந்து கொள்ள வேண்டிய காரியங்கள் உண்டு, என் இருதயத்தை நீ படித்து விடு. என்னுடைய பாரம் இருக்கிறது, இந்த பட்டணத்தை குறித்த பாரம் இருக்கிறது, இந்த பட்டணத்தை குறித்த எனக்கு ஒரு தேவை இருக்கிறது. மகனே, நான் உன்னை நம்பி வந்திருக்கிறேன், என் பாரத்தை புரிந்து கொண்டு ஜபிப்பாயாம், என் இருதயத்தை விளங்கி கொண்டு ஜபிப்பாயாம், என் அங்கலாய்ப்பை புரிந்து கொண்டு ஜபிப்பாயாம், என் பெருமச்சோடு நீ ஜபிப்பாயா என்று ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனை தேடி வருகிற தேவன். ஒவ்வொரு மனிதனை அவர் தேடி வருவா. சில நேரங்களில் ஆண்டவரை சந்திப்பதற்கு சில வாய்ப்புகள் கிடைத்திருக்கிறது. எப்போதாவது ஒரு முறை சில நேரங்களில் அவரை பார்க்கிற பொழுது ஆண்டவரோடு உறவில் வாழ்ந்து நெருங்கி இருக்கும்போதுதான் ஆண்டவருடைய ஒவ்வொரு அங்க அசைவுகளும் நமக்கு ஒரு காரியத்தை சொல்லிக்கொண்டே இருக்கும். உதாரணமாக நான் நின்று கொண்டிருக்கிறேன், இங்கு இருக்கிற ஒருவருக்கு எனக்கு தண்ணி வேண்டும் என்று வைத்துக் கொள்ளுங்கள், நான் பேசாமலே இப்படி காட்டினால் போதும், எனக்கு தண்ணீர் கொடுத்து விடுவார்கள். நான் தண்ணீர் கொண்டான் நான் கேட்கல, என்னுடைய அந்த பாடி லாங்குவேஜ் அவர்களுக்கு ஒன்று சொல்லி கொடுக்கிறது. அதே போலதான் ஜப நேரத்திலும் தேவ உறவில் ஆவியானவுடைய ஆழமான ஐக்கியத்துக்குள், ஆவியானுடைய ஆழமான உறவுக்குள் வாழ்கிற அந்த எந்த தேவ பிள்ளையானாலும் ஆண்டுடைய ஒவ்வொரு அங்க அசைவுகளும் நமக்கு ஒன்று சொல்லிக்கொண்டே இருக்கும். அதனாலதான் நான் சொல்லுவேன், ஜப நேரத்தில் பாக்கெட்டுக்குள்ள கை போட்டு கொண்டு நிற்காதிருங்கள், கையை கட்டி கொண்டு நிற்காதிருங்கள். ஏனென்றால் நீங்கள் ஜபிக்கும் போதே உங்களை என்ன அபிஷேகம் இருக்குன்னு நான் கண்டுபிடிச்சிடலாம். கை அசைஞ்சிட்டே இருக்குன்னா உங்களுக்கு யுத்த ஜபம் இருக்குன்னு அர்த்தம். கண்களில் கண்ணீர் வருதுன்னா மண்டாட்ட அபிஷேகம் இருக்குதுன்னு அர்த்தம். காலை கையை மிதிக்கிறீங்கன்னா சத்ருவை மேற்கொண்டு ஜபிக்கிற கிருபி உங்களுக்கு இருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா! அந்த தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன், தன் இருதயத்தை பகிர்ந்து கொண்டு ஜெபிப்பதற்கு ஆண்டவர் ஆட்களை தேடி வருவார். ஜாமம் காத்து ஜெபிப்பதற்கு ஆண்களை தேடி ஆண்டவர் தேடி வருவார். நம் ஆண்டவரை தேடி போவது வேறு, ஆனால் ஆண்டவரே நம்மை தேடி வந்து, மகனே நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன், என் மனதை பகிர்ந்து கொண்டு, என் இருதயத்தின் அங்கலாய்ப்பை பிரிந்து கொண்டு நீ ஜெபிப்பாயா என்று ஆண்டவர் நம்மை தேடி வருவது எவ்வளவு பெரிய பாக்கியம்! பெரிய பெரிய அதிகாரிகளை தேடி போகவில்லை,
செல்வ சீமான்களை தேடி போகவில்லை. சாதாரணமான நம்மை ஆண்டவர் தேடி வருகிறார், நம்மை தான் நம்பி ஆண்டவர் தேடி வருகிறார். என் பாரத்தை என் மகளிடத்தில் பகிர்ந்து கொண்டால், என் பாரத்தை என் மகளிடத்தில் பகிர்ந்து கொண்டால் அவன் உத்தரவாதம் பண்ணி ஜபிப்பான், அவன் உண்மையா என் மகள் ஜபிப்பாள், என் மகளை நான் நம்பி அந்த பொறுப்பை கொடுப்பேன். அந்த காரிய முடிவு வருகிற வரைக்கும், சத்ருவை ஜெயம் எடுக்கிற வரைக்கும், நான் எதிர்பார்க்கிற காரியங்கள் நடக்கிற வரைக்கும் என் மகன் உத்தரவாதம் பண்ணி ஜபிப்பான் என்று ஆண்டவர் தேடி வந்த மக்கள் உத்தரவாதத்தை கொடுப்பார். அது ஒரு விசேஷித்த ஒரு அபிஷேகம், அதை நம்ம பெற்றுக் கொள்ளணும். அல்லேலூயா. ஆண்டவர்களை நம்ப முடியுமா? ஆண்டவர்களை நம்ப முடியுமா? தேவனுங்களை நம்ப முடியுமா? நம்ப முடியும்னு சொன்னா, ஏ போன முறை நீங்க ஜாம காத்து ஜபிக்கிறோங்க, ஜாம காத்து நீங்க ஜபிக்க உத்தரவாதத்தை மறந்து போனீங்க. மரிக்கிற வரைக்கும், தேவ சமூகத்தில் எடுத்த பொருத்தனை மறிக்கிற வரைக்கும், மரணத்தை சந்திக்கிற வரைக்கும், இல்லை என்றால் மத்திய ஆகாயத்தில் இயேசுவை சந்திக்கிற வரைக்கும், தேவ சமூகத்தில் எடுத்த பொருத்தனையை நிறைவேற்றுவதற்கு அர்ப்பணித்தவளாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நான் திரும்ப சொல்றேன், நம்ம இருதயத்தை கிழித்து ஜபித்தால் தேவன் வானத்தை கிழித்து இறங்குவார். நாம் இருதயத்தை கிழித்து ஜபித்தால் தேவன் வானத்தை கிழித்து இறங்குவார். அதற்காயத்தமா இருக்கிறீங்களா? நீங்க மலையின் மேல் ஏறி போனால், ஜப அறையில் ஏறி போனால் அவர் இறங்கி வருவார். நம்முடைய வாஞ்சியை பொறுத்தே இருக்கிறது, நம்முடைய தாகத்தை பொறுத்தே இருக்கிறது, நம்முடைய ஏக்கத்தை பொறுத்தே இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையில் ஏதாகிலும் ஜபாபிஷேகம் குறையும் என்றால் நான் ஆண்டோடு தனிமைப்படுத்திக் கொள்வேன். ஒரு கூட்டத்துக்கு போய் ஏதாகிலும் அந்த அபிஷேகம் குறைவதை நான் உணர்வேன் என்றால் நான் தனிமைப்படுத்திக் கொள்வேன். ஏன் ஆண்டவர், ஏனென நீர் பயன்படுத்தவில்லை, இடத்துல என்ன குறை இருக்கிறது, ஏன் என்னுடைய அபிஷேகம் பலவீனம் அடைந்து இருக்கிறது, பிரதிஷ்டையில் தடுமாறி விட்டேனோ, ஏதாவது காரியத்திலும் பலவீனம் அடைந்து விட்டோனே, என்னை உணர்த்தும். அந்த அபிஷேகம் குறையாமல் இன்றைக்கு வரைக்கும் பாதுகாத்துக் கொள்வதற்கு எனக்கு அப்பா கிருபை கொடுத்திருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஜபத்தில் சோர்ந்து போய் வந்திருக்கலாம். ஏனென்றால் தடைகள் வரும். இயேசு கிறிஸ்துவுக்கு தடை செய்தவர்கள் வெளியாக இருந்தார்கள், உள்ளே தான் பேதுரு தான். இயேசு அதிகாலை இருட்டோட எழுந்து வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அவர் ஜபம் பண்ணி கொண்டிருந்தார். அவரோ ஜபம் பண்ணினார். லூக்கா 5:16, லூக்கா 6:11-12, மார்க் 1:35, மத்தேயு 26:36, அவரோ ஜபித்துக் கொண்டிருந்தார். அப்ப நம்ம ஜப அபிஷேகம் குறையும், சுதாகரிச்சு கொடுக்கணும், ஆண்டோட தனிமைப்படுத்தணும். நீ ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கலாம், ஒரு சிறந்த தொழில் அதிபராக இருக்கலாம், பாராட்டப்படுகிற மெச்சுக்கொள்ளப்படுகிற ஒரு சமூக சேவகராக இருக்கலாம், எதுவானாலும் நம்ம இருக்கிற ஜப அபிஷேகம் குறையும் போது, அபிஷேகம் பலவீனம் அடையும் போது, தேவ உறவு குறைகிறது அறிகிற போது, நம்மை தனிமைப்படுத்திக் கொண்டு தேவனோடு இருப்பதற்கு நேரம் செலவழித்தால் அந்த ஜப அபிஷேகம் உயிர்ப்பிக்கப்படும். வரங்களுக்காக நாம் உபவாசிக்கிறோம், மற்ற விசேஷித்த காரியங்களுக்காக நாம் உபவாசிக்கிறோம், ரொம்ப நல்லது. ஆனால் அதே நேரத்தில் தேவ சமூகத்தில் வந்து ஆண்டவரே, இந்த அபிஷேகத்தை அனல் மூட்டும் திமத்தையே, உன் மீது கரங்களை வைத்ததினால் உனக்குண்டான தேவவரத்தை நீ அனல் மூட்டு சொல்லுகிறாரே. விலையேறப்பட்ட அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறோம், அதை அனல் மூட்டி கொண்டே இருக்க வேண்டும். அதை இழந்து விடக்கூடாது, அதை பலவீனம் அடைய விடக்கூடாது. நம்ம தான் ரொம்ப கவனமா இருக்கணும். நல்ல கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, ஆமென். கண்ணீர் எங்கெல்லாம் வெளிப்படுது அங்கெல்லாம் ஆண்டவர் அற்புதம் செஞ்சிருக்காரு. அல்லேலூயா. யோவான் சுவிசேஷத்தில் எங்க பார்த்தா கண்ணீர், கண்ணீரை பார்க்கும் இயேசு கண்ணீர் விட்டார் என்ற ஒரு வசனம் இருக்கிறது. யோவான் 11:35 கண்ணீரோடு, இயேசு கண்ணீரோடு ஜபித்தார். லூக்கா 19:41-42, கண்ணீரோடு ஜபிக்கிறது உன்னதமான அனுபவம். அந்த அனுபவத்தோடு நீங்க ஜபிச்சீங்கன்னா உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் பெரிய காரியத்தை நீங்கள் பார்க்கலாம். ஒரு தாய் காலையில் எழுந்து முழங்காலில் நிற்பதை பிள்ளைகள் பார்ப்பாள் என்றால் அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில் மறுரூபம் உண்டாகும். ஒரு தகப்பனின் ஜப சத்தத்தை ஒரு பிள்ளைகள் கேட்கும் என்றால் அந்த பிள்ளையுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா, ஆமென். ஒரு வித்தியாசமான அனுபவம். என் தாய் ஒரு மேனேஜர் என்று சொல்வதை காட்டிலும் என் தாய் ஒரு ஜபிக்கிறவள், என் தகப்பன் ஒரு மேனேஜர் என்று சொல்வதை காட்டிலும் ஜெபிக்கிறவர், என் தாயினுடைய ஜெபம்
என் தகப்பனுடைய ஜெபம்தான் என்னை உருவாக்கிட்டு. என் பின்னாடி இருக்கிற எந்த தகப்பன் மாதிரி நீங்கள் கேட்டு பாருங்கள், அவருடைய பெற்றோருடைய ஜெபம் அவங்களுக்கு தூணாக இருந்திருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் உங்களை தேடி வந்திருக்கிறார். ஒரு எழுப்புதலுக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அதற்காக நேற்றைக்கு இரவெல்லாம் சாயங்கள் நல்ல ஜெபங்கள், 10,000 அதிகமான மக்கள் வந்து இந்த பட்டணத்தில் பெரிய ஒரு எழுப்புதல் உண்டாக வேண்டும் என்று கண்ணீரோடு ஜெபித்திருக்கிறார்கள். ஊழியர்கள் உட்பட எழுப்புதல் தரிசனம் உள்ள அநேக ஊழியர்கள் தேசமங்கிலிருந்து வந்திருக்கிறார்கள். இந்த இடத்தை, இந்த பகுதியை கர்த்தர், நீங்கள் இருந்திருக்கிற இந்த இடத்தை எழுப்புதலுக்கென்று உலக தோற்றத்திற்கு முன்பு தேவன் முன்குறித்திருக்கிறார். அந்த இடத்துல வந்திருக்கிற நீங்கள் அதற்காக உத்தரவாதம் பண்ணி நீங்க ஜெபிக்கணும். ஆண்ட இருதயத்தை பகிர்ந்து கொண்டு ஜெபிக்கிற ஒரு நேரத்திற்கு நேராய் வந்திருக்கிறேன். தாகம் உள்ளவன் மேல் கர்த்தர் தண்ணீரை ஊற்றுவார்.